என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி பொய்யாகும்? இதுதான் கேள்வி. நம்ம வந்து இந்த மாதிரியான கேள்வி பதில் சத்சங்கங்கள் ஒரு நாளைக்கு 4 பப்ளிஷ் பண்றோம். ஒன்று ஒன்றும் உங்களுடைய மனிதனுடைய எல்லா மனத்தினுடைய அனைத்து ரகசியங்கள், பிறப்பிறப்பு, உயிர், பிரபஞ்ச ரகசியம், எல்லாத்தையும், காலம், தேசம் எல்லாத்தையும் அடக்கி கொண்டு வருகின்ற சத்சங்கங்கள். இதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவு. அந்த தெளிவுனால என்ன விளையம்னா அச்சம் நீங்கும், உயிர் பயம் போகும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். அப்புறம் உண்மையில் கடவுள்னு ஒருத்தர் அந்த தன்மை வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கின்றது, அதையும் நாம் ஈஸியாக உணரலாம். அதற்கு தான் இது கொடுக்கப்படுகிறது. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இந்த 4 சசங்கங்கள் காத்தால 7 மணிக்கு ஒன்று வருது, மத்தியானம் 12 மணிக்கு வருது, திருப்பி ஈவினிங் 7 மணிக்கு வருது, 9 மணிக்கு வருது நைட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ திருப்பி கேள்விக்கு போயிடலாம். என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி பொய்யா? என்ன கொடுத்துருக்கோம்? இந்த போர்டில் ஒரு பெரிய வட்டம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள 3 நிலைகளை உணர்ச்சிகளாக, பழைய பதிவுகளாக வைத்துள்ள பிரபஞ்ச மனம். 3 நிலைகள் என்ன? மனிதன் கிட்ட ரொம்ப தெள்ள தெளிவாக அவன் அனுபவிக்கின்ற 3 நிலைகள் வந்து விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில் விழிப்பு நிலை பௌதீக பிரபஞ்சம், பௌதீகமான அவனுடைய உடல், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய கருத்துக்கள், அவனுடைய உணர்ச்சிகள், அகந்தை மயம். அப்புறம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு வரும், அதில் கனவு பிரபஞ்சம். கனவில் அவன் வடிவமே தெரியாமல் அவன் வெறும் ஒரு எண்ண ரூபத்தில் அலைவான், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். அப்புறம் இன்னொன்று ஆழ்ந்த உறக்கம். இது 3 ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும்? இதை நம்ம ஏன் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அலசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரண காரங்கள், காரியங்கள், காரணம் காரியம், காசு எஃபெக்ட் அப்படின்ட்டு பிரபஞ்ச மனம் போல, அதாவது பிரபஞ்ச மனம் ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் போல இருக்கு. எப்படி சாஃப்ட்வேர்னு கூட சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களை எடுத்து இப்படி கையில் காமிக்க முடியுமா? இப்போ அந்த போர்டில் எழுதப்பட்டிருக்கு, அது உள்ளே எழுந்த எண்ணங்கள், அதை நம்ம எழுத்தா எழுதி படங்களை கோத்து ஒரு பிக்சரா உங்க எதிர்க்க போட்டிருக்கோம். ஆனா உள்ள இருந்தது அப்படியே வந்து எடுத்த வெளில காமிக்க முடியுமா? அருவமா இருக்குது. எனக்கே எனக்கு தெரிஞ்சது இப்ப போர்டில் வந்திருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எண்ணங்களை நீங்களே எடுத்து வெளில காமிக்க முடியுமா? இன்னொருத்தரால் அறிந்து கொள்ள முடியுமா? உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள முடியுமா? ஆனா அதனாலேயே அவைகளுக்கு சாஃப்ட்வேர்னு பேரு. சூக்கும சரீரமா இருக்குது. எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒளித்துகள்கள் போல, ஃபோட்டான் துகள்கள் போல ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவே திங்கராகவும் இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து விழிப்பு நிலை, இவைகளே அறவே அற்று ஆழ்ந்த உறக்க நிலை. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று ஒரு தனி சப்டிவிஷன் போல பிரைவேட் வீடியோ பார்க்குற மாதிரி கனவு நிலை. ஏன் வரணும்? இது வந்து என்னுடைய நான், என்னுடைய அப்படின்ற குரூப்பாகவே உணர்ச்சியே இந்த உடம்புல இருக்கிற அத்தனை செல்லுலையும் பதிஞ்சிருக்கு, பிரபஞ்சத்திலையும் இருக்கு, சூக்குமமா இருக்கு. அம்மா வயிற்றுல கரு உருவம் ஆகும் பொழுது விந்து ஒரு சைடு வருது, விந்து வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு வருது, தாயினுடைய கருமுட்டை சில இன்ஃபர்மேஷன்ஸோட காத்துக்கிட்டு இருக்கு, இரண்டும் ஒன்றிணைகிறது. ஆல்ரெடி இவைகள் இரண்டும், கருமுட்டையும் விந்துவும், செய்திகளால் சூழப்பட்டுள்ளன. அந்த செய்திகள் வந்து அந்த விந்துவை உணர்ச்சி மயமாக 500 கோடி விந்துக்குள்ள நீந்தி சென்று கருமுட்டையை அடைய வைக்கின்றது. ஏன்னா நீங்க பிறக்கணும்னு இருக்கு, நான் பிறக்கணும்னு இருக்கு. ஸோ இப்படியாக இன்விசிபிள், இன்டான்ஜிபிள், இம்பர்சீவபிள் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சமே இருக்கிற ஒரு இடம் சாஃப்ட்வேர் போல மனம். மொபைல்ல நீங்க ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, சாஃப்ட்வேர் உள்ள ஆபரேட் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த செகண்ட் வரப்போற கால யாரோ அங்க 10 நம்பர் அழுத்தி முடிச்சிட்டார், உங்களுடைய மொபைல் ரிங்டோன் அடிக்க போகுது,
காலர் ரிங் அடிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ எல்லா சிக்னல்ல வரா போல நம்ம மனமும் இன்டான்ஜிபிள் இம்பர்சீவபிள். இதுக்கு ஒரு ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். சிக்னல் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பெக்ட்ரம் அலைவரிசையா கன்வெர்ட் பண்ணி அனுப்புவதும் பெறுவதுமாக அமைத்திருக்கிறார்கள். இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல அந்த ஆண்டனால அந்த மொபைல் டவர்ல பிளஸ் கண்ட்ரோல் ரூம்ல நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து மோடம்னு சொல்லிட்டு மாடுலேஷன் டிமாடுலேஷன் பண்ணி அதை ரிசீவ் பண்ற மாதிரி இவ்வளவு எல்லாம் நடக்குது. எல்லாம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். இதுக்கு நம்ம வியந்து நிக்கிறோம். நம்மளது வந்து இதுக்கெல்லாம் ஒப்பிடவே முடியாத பயங்கரமான அசுரத்தனமான கம்ப்யூட்டர் தெரியுமா மனம். அது பயாலஜிக்கலாவே வச்சுக்கிட்டு இருக்கு. சரி, நான் கேக்குறேன், ஒரே ஒரு செல் அமீபா அப்படின்னு ஒரு ஃபார்முக்கு வந்துடுதுங்க, அது நம்ம கூட அப்படிதான் ஒரு செல்லா உருவானோம். எதுக்கு உருவானோம்? இந்த மாதிரி சதப்பிண்டத்தோட சேர்த்த மெமரியில பதிஞ்ச பழைய பதிவுகள் எல்லாத்தையும் பெறுவதும் அனுப்புவதுமாக இந்த உலகத்துல இன்ப துன்பங்களை நான் பாவம் அனுபவிச்சு பாடம் பெறணும். என்ன பாடம் பெறணும்? என்ன உண்மை? நானா நினைக்கிற என்னுடைய நான் பாவத்தினுடைய என்னுடைய பாவத்தினுடைய உணர்ச்சிகள்ல சத்தியம்தான் என்ன? அந்த உணர்ச்சிக்குள்ள ஆள் இருக்கானா அப்படின்னு விசாரிச்சாதான் வந்து அது காணல் நீர் போல அதுக்குள்ள ஆள் இல்லை, அதுக்குள்ள நீன்னு ஒரு வஸ்துவே இல்லை. நீன்ற வஸ்துவே பிரபஞ்ச மனத்துல இருக்கிற செய்திகள் ஓயாம உன்னுடைய உணர்ச்சி மயமா உன்னுடைய செல் வரைக்கும் 40 ட்ரில்லியன் செல்லால் ஆன இந்த மனித உடல் பூரா மனப்பிரபஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ அப்புறம் எப்ப வெளிப்படுறது? விழிப்பு நிலைன்னு ஒரு நிலை, அதாவது நான் பாவம் எழுந்துக்கணும். நீங்க உணர்ச்சி வசப்படணும். ஒரு கோப உணர்ச்சி வரணும், ஒரு சந்தேக உணர்ச்சி வரணும், ஒரு ஜெயித்த உணர்ச்சி வரணும், ஒரு திருப்தி உணர்ச்சி வரணும், நல்ல உணர்ச்சி வரணும், அசௌகரியமான வெக்கப்படுற உணர்ச்சி வரணும். ஏகப்பட்டது எல்லாம் உணர்ச்சி தானே. மனிதனுக்கு உணர்ச்சியோட சேர்ந்து வார்த்தைகளும் சேர்ந்து வரணும். வார்த்தை வந்த உடனே அந்த உணர்ச்சி ஞாபகம் வந்து அந்த உணர்ச்சி வந்து இன்னும் பெருகணும் குறையணும் தொடரணும் எப்படியோ ஒண்ணு, ஆனா டிலீட் பண்றது மட்டும் தெரியாது. இத வந்து மகான்கள் வந்து உள்ள உட்கார்ந்து நல்லா பார்த்துட்டாங்க. சகஜ சமாதியில பார்த்துட்டு ஐய இது வந்து பெரிய பேருணர்வுன்ற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒரு கேன்வாஸ். கேன்வாஸ்னா என்ன? ஒரு திரை, பெரிய திரை, சினிமா திரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திரை ஒண்ணு இருக்கு. அது அசையல, அது உணர்வு மயமா இருக்கு, இருப்பு மயமா இருக்கு, அறிவு மயமா இருக்கு, ஸ்டில்லா இருக்கு, சைலண்டாவும் இருக்கு, இப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சு அது மேல இது வந்து விழிப்பு நிலை வந்துட்டு போகுது, கனவு நிலை வந்துட்டு போகுது. விழிப்பு நிலையும் கனவு நிலையும் இது ரெண்டுத்த தவிர பிரபஞ்சம்னு இங்க ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் உணர்ச்சிகளால் ஆகின்றது. இது வந்துட்டு போகுதுன்னாலே போய் ஏன் போனோம்? கொஞ்ச நேரம் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கோபமா இருக்கீங்க, அலுப்பா இருக்கீங்க, எதிர்பார்க்கறீங்க, வெறுக்கறீங்க, போட்டி போடுறீங்க, பிடிச்சதுன்றீங்க, பிடிக்கலன்றீங்க, எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க. உணர்ச்சியினுடைய வேகம் தானே அதெல்லாம், எவ்வளவு ஸ்விஃப்டா இருக்குது. 24 hoursல எவ்வளவு நேரம் விழிச்சிருக்கீங்களோ அது பூரா உணர்ச்சி மயமா தானே இருக்கீங்க. அந்த உணர்ச்சிகளும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அப்புறம் பிரபஞ்சத்திலேருந்து எதுவும் வந்து உங்களை வந்து எந்த உணர்ச்சியும் வந்து தாக்கல. நீங்க உங்ககிட்டேந்து எழுற உணர்ச்சியை பிரபஞ்சத்துல போட்டு பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன சந்தேகப்படுறான், இவன் என்ன அவமரியாதை பண்றான், இவங்க என்ன நல்லா வச்சிருக்காங்க, புகழறாங்க, எனக்கு ஆதரவு தராங்க, அப்படி இப்படின்னு என்னென்னவோ, இதெல்லாம் என்னது? இது இதெல்லாம் உணர்ச்சி தானே. இந்த உணர்ச்சி எங்கேயோ நடக்கிறது சொல்றீங்க இல்லையா? கேள்வியிலே இருக்கு பாருங்க. என்னுடைய உணர்ச்சிகள் ஓனர்ஷிப் எப்படி வந்தது? ஒரு செல்லு அமீபான்னு ஒரே ஒரு செல்லுங்க, அது அதுதான் ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம், உயிரினம் வெளில வந்தது. ஏன் அது வந்தது? சதப்பிண்டத்தோட அது எப்படி சேர்ந்தது? அதுக்கு எப்படி ரத்தம் வந்தது? அதுக்கு எப்படி கிட்னி வந்தது? அதுக்கு எப்படி ஹார்ட் வந்தது? எல்லாத்துக்கும் இருக்கு, ஒரு எறும்பு கூட எல்லாம் இருக்கு. எப்படி இவைகள் வருகின்றன? ஸோ உணர்ச்சின்ற பிரபஞ்ச மனத்துல இருக்கிற மெசேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மனத்தை உயிரினங்களாகவும் ஜடப்பொருட்களாகவும் கொண்டு வருது. ஜடத்திலையும் உணர்ச்சி இருக்கு, ஆனா ஜடத்துல இருக்கிறதுக்கு மனம் கிடையாது, அதனால அனலைஸ் பண்ணாது. ஏன் ஜடம்னு சொல்றோம்? அறிவு வந்து முன்னேறலாங்க,
ஒரு மணல் தூள்ல அறிவு முன்னேற மாட்டேன்னு. அணுத்துகளும் அணுக்களும் டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டரும் சகலமும் அங்க இருக்கு அணுத்துகள்ல, அதாவது ஒரு மணல் துகள்ல. ஆனா முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க ஒரு செல் அமீபா, அடுத்தது ரெண்டு செல் ஆகுது, பத்து செல் ஆகுது, ஒரு உயிரினம் ஆகுது, இன்னொரு ரெண்டு ஈரறிவு உயிரினம் ஆகுது, மூன்றறிவு உயிரினம் ஆகுது, அப்படி நிறைய உயிரினங்களாக ஆகின்றன. இப்ப வந்து நான் அங்க படத்துல போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், உணர்ச்சின்னு போட்டுட்டு ஒரு பூனையை போட்டிருக்கேன், மான் ஒன்று போட்டிருக்கேன், சிங்கம் போட்டிருக்கேன், மீன் போட்டிருக்கேன், மனிதர்கள் இரண்டு பேர் போட்டிருக்கேன். இவங்களுக்கு மொத்தம் உணர்ச்சி எண்ணமா மாறுறது. எண்ணமா ஏன் மாறுறதுன்னா, இவன் வந்து அளவைகளுக்கு உட்பட்ட தன்னுடைய உணர்ச்சிகளை, எண்ணங்கள் இன்னும் எப்படி வந்து செதுக்குகின்றன. ஒரு நினைவு வந்தாலே எப்படி கோபம் வருது, ஒரு நினைவு வந்தாலே எப்படி சந்தோஷம் வருது, அப்படின்லாம் ஓயாம இந்த உணர்ச்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனா இவன் என்பவன் எவன் என்று விசாரிக்காததுனால இவன் வந்து உணர்ச்சிகளால அலைக்கழிக்கப்படுகிறான். அதுவும் தோன்றி தோன்றி மறையிறது. ஒட்டுமொத்தமா இவனுடைய நான்பாவமே இவனாக பதிந்துள்ள உணர்ச்சிகளை எண்ண ஓட்டங்களா மாற்றி விழிப்பு நிலையா விவகரித்து உலகத்திலையும் அதை பார்த்து, உலகம்னு ஒண்ணும் இல்லை, இவனுடைய நம்மளுடைய என்னுடைய உணர்ச்சி பார்வை தாங்க உலகம். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அதுதான் என்னுடைய உணர்ச்சி, அவ்வளவுதான். ஆனா அதுவே போய் எனக்குன்றதே போய், என்ன எனக்குன்றதே ஆழக்கானோ ஆழ்ந்த உறக்கத்துல. சோ அடிப்படையில ஆழ் உறக்கத்துல ஒரு திரை போல எதுவும் அதில் காண்பிக்கப்படாமல், ப்ரொஜெக்ட் செய்யப்படாமல், தான் தானாகவே இருக்கும் ஒரு அமைதியும் அச்சலமும் அசைவின்மையும் கொண்ட நம்மளுடைய சுரூபம் அங்கு இருக்கிறது. அதுல வந்து இவைகள் எல்லாம் வந்து அதுல இவைகள் வந்து மறைக்கின்றன. பிரபஞ்ச மனம்னு ஒன்றும் ஒரு மனமும் இல்லை. ஏன்னா நம்ம விசாரிக்கல. நம்ம எல்லாத்துக்கும் உள்ள திரும்பணுங்க, உடனடியா உள்ள திரும்ப நிக்கணும். உணர்ச்சி பின்னாடி, எண்ணம் பின்னாடி நிக்கணும், அவ்வளவுதான். அது நின்று போயிடும். நீங்க நிக்கலன்னா அது பெருகும், அது உங்களை துரத்தும். நீங்க நின்றீங்கன்னா அது இல்லாமே போயிடும். அது இல்லாம போச்சுன்னா நீங்க வெளியாட்டமும் சரி, உங்க கதாபாத்திரங்கள் ஆட்டமும் சரி, உள்ளாட்டமும் சரி, நல்லா ஆடலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கு. இதுல நான் சொன்னேன், காத்தால ஒரு மணி நேரம் பண்ற ஒரு சும்மா இரு அப்படின்ற ஒரு தியானத்துல உள்ள சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் ஈவினிங் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம், சின்ன குழந்தைகள்லாம் 10 to 14 வரைக்கும் காத்தால அரை மணி நேரம் சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்து, தியானம் கிடையாது, மூச்சை பார்க்க வேண்டாம், லைட்டை பார்க்க வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், ஒண்ணும் கிடையாது, வேறமா கடை மூடி உட்காந்துக்கணும். 24/7 நீங்க உள்ள இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா அற்புதமோ அற்புதம், பொய் பொய்களாக வந்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். எதுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்? அதிகாரமான பொருள் எது? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அசைவின்மையும் அமைதியும். அது வந்ததுன்னா இங்க வாழ்க்கையே சுகமயம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதனுடைய தொடர்ச்சியான வீடியோக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே எல்லாமே மறைந்திருந்த ரகசியங்கள், மர்மமாக இருந்த மனம், புத்தி, அகந்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளில உணர்ந்து போடுறோம். செய்முறைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதனால அடைய போவது, தனி மனிதன் வந்து தான் யாருன்றதை உணர்ந்தானா, உலகத்துக்கு, குடும்பத்துக்கு, சகலமான பேர்களுக்கும் அற்புதமான ஒரு ஒளியாக அவன் திகழ்வான். அதுதான் வந்து இதனுடைய பர்பஸ். தொடர்ந்து பாருங்க, அடுத்த கேள்வி பதில சந்திப்போம். நல்லது.